अच्छिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम वागीषा वदने लक्ष्मी से च वक्षसि यस्यास्ते हृदये संवत प्रसिंहम अहम भजे जन्मा से यतरतवभस्वराटिने ब्रह्मय आदिवे मुख्यंति यसूरय तेजो वारिमृद यथ विनों तत्सर्गो मृषा धमस्वदा निरस्तकुहक सत्यंरम

பகவானுடைய பல அவதாரங்கள்ல வந்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ற மாதிரி அவதாரங்கள் இருக்க இந்த கபிலாவதாரம்ங்கிறது ஞானோபதேசத்துக்காக உண்டான ஒரு அவதாரம் ஞானத்தை மாத்திரம் இதுல வந்து உங்களுக்கு சம்ஹாரம் அந்த மாதிரி ஒரு ஆஹ் வேலைகள் கிடையாது அவருடைய ஒர்க்கே இங்க வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணணும் ஜனங்களுக்கு வந்து இந்த பவசாகரத்துல இருந்து இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி ஒரு வழி காமிக்க முடியுமோ அந்த வழியை காமிக்கிறார் அந்த வழி எப்பேற்பட்ட வழின்னா பக்தியோட கூட ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் இது மூணும் வந்து உங்களுக்கு சேர்ந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு மனசுனால அந்த பிரகிருதி அதனுடைய ஒரு ஹதௌஜசம் பிரகிருதி உதாசீனம் எல்லா அந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் சுயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பாக்குறோம் பார்ப்போம் ஒருத்தர் ஆனா அதே சமயத்துல அந்த பிரகிருதியினுடைய வீரியம் குறையற மாதிரியும் பாக்குறான் அப்படி ஒரு பக்திங்கிறத முக்கியமாக அதுல வந்து கொண்டு வந்து அதுக்கு மேல சாதுக்களினுடைய ஒரு ஒரு சங்கம் தேவை அப்படின்னு அந்த சாது சங்கமத்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்ற மாதிரியும் இருக்கு இந்த கபிலாவதாரம் அதனால்தான் பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவயா விது சயவ சாதுஷு கிருதா மோட்சத்வாரம் அபாவிரதம் இந்த சங்கம் சாது சங்கம்ங்கிறது வந்து நமக்கு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சங்கத்தினால நமக்கு சங்காத் சஞ்சாயத்தை காமஹா காமாத் பிஜாயத்தை சம்மோகான்னு ஸ்மிருதி விபிரம ஸ்மிருதி பிரம்சாத் புத்தினாஷா புத்திநாசா பிரணசியத்தின்னு அது ஒரு பிரசங்கம்ங்கிறது விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சங்கம் எப்படி நமக்கு வந்து நாசத்தை உண்டு பண்றதோ அதே வெரஸ் இந்த சாதுக்களின் இடத்துல ஒரு சங்கம் ஏற்பட்டதுன்னால் நமக்கு சச்சங்கத்துவே நிசங்கத்துவம் நிசங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலிதத்துவம் நிச்சலிதத்துவே ஜீவன் முக்தி ஜீவன் முக்தியில கொண்டு போய் நம்மள அய்சிண்டு போயிடுறது அப்படின்னுட்டும் அந்த சங்கம் எதுல வைக்கிறோம் எதுல வச்சா நமக்கு நல்லது எதுல வச்சா நமக்கு வந்து நாசத்தை உண்டு பண்றது அப்படிங்கிற அந்த பிரிவினை அந்த விவேகத்தை நமக்கு வந்து இந்த கபிலாவதாரத்துல சொல்றார் பல உபதேசங்கள் இருக்கும் நம்ம உப உபனிஷத்துல பார்த்தோம்னா இல்ல புராணங்கள்ல பார்த்தோம்னா பிராமாயணம் மகாபாரதம் மாதிரி இதிகாசங்கள்ல பாக்குறச்சு அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்றது புள்ள அப்பாவுக்கு உபதேசம் பண்றது ஃப்ரெண்டுக்கு உபதேசம் பண்றது குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றது அந்த குரு சிஷிய ரிலேஷன்ஷிப்பே யாருக்கு இருக்கலாம் அப்படின்னா சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்றது இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உபதேசங்கள் அப்படி இதுல வந்து தாயாருக்கு குழந்தை சொல்லக்கூடிய ஒரு உபதேசமா இருக்கு சோ தாயாரான தேவபூதி கேட்கிற கேள்விகளுக்கு கபிலர் சொல்றார் மேல இந்த சாதுக்களோட சங்கம் வச்சுக்கணுங்கும் பொழுது அந்த சாதுக்கள் எப்படிப்பட்டவாங்கிற சாது நாம் லக்ஷணம் மூன்று ஸ்லோகங்கள்ல நாலு ஸ்லோகத்துல சொல்றாருங்க சாது நாம் லக்ஷணம் ஆக திதிக்ஷவஹா இது சதுர்பீகி நாலு ஸ்லோகங்கள்ல வருது திதிக் ஷவஹா சுஹருதா சர்வதேகி நாம் அஜாத்த சத்ரவகா சாந்தாக சாதவகா சாது பூஷணா சாதவா சாதுக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா திதிக்ஷவகா திதிக்ஷாங்கிற குணம் அவளுக்கு இருக்கு செ டால்ரன்ஸ் டால்ரன்ஸ்ன்னு என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருந்தாலும் அவளுக்கு வந்து அவளால பொறுத்து கொள்ள முடியும் சீதோஷ்ண சுகதுக்காதி அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் அவளுக்கு இருக்கு திதிக்ஷவாக கருணிக்காக ரொம்ப ஒரு கருணையோட இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் யாராவது ஜனங்களை பார்த்து அவளுக்கு வந்து கருணை வரும் ஏன்னா அதனாலதான் இந்த மாதிரி இப்போ கபிலர் உபதேசம் பண்றாருன்னா இல்ல வியாசர் இந்த மாதிரி நமக்கு பாகவதம் எ எழுதியிருக்காருன்னா எத்தனையோ ஜனங்கள் வந்து தவிக்கிறா அவளால கர்ம மார்க்கத்திலயும் வந்து முழுமையாக போக முடியல ஞான மார்க்கத்திலயும் முழு முழுமையாக போக முடியல ரொம்ப சுலபமான இந்த ஒரு பக்தி வழியை நம்ம அவளுக்கு காமிக்கணும்னுட்டு பரமகாரணிகால அந்த சாதுக்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு இத்தனை கிரந்தங்கள் உபயோகமாக இருக்கு பிளஸ் அவாவாலுடைய ஒரு புத்தி வைசத்தியத்துக்கு ஏத்த மாதிரி புத்தியினுடைய ஒரு என்ன ஆட்டிடியூட்ல ஒரு ஒருத்தரும் படிக்கிறது ஒரு ஒருத்தருனுடைய மார்க்கம் வேற வேற ஆட்டிடியூட்ல இருக்கும் அதுக்கேத்த மாதிரி பல கிரந்தங்களை நமக்கு வந்து சாதுக்கள் கொடுக்குறான் அதுதான் காருணிக்காக கருணை உடையவர்களாக இருக்கா சர்வ தேகி நாம் சுகிருதாகா தேகின்னு வந்துட்டாலே அதுல வந்து நல்லவன் கெட்டவன்ங்கிறது அவளை அவள் பார்க்க மாட்டான் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை மாத்திரம் பாக்குறான் சர்வாத்ம பாவத்துல இருக்கிறதுனால எல்லா தேகி தேகினாம் சுகிருதா தேகத்தை உடைய சகல பிராணிகளுக்கும் அந்த பிராணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்திற்கு உகந்தவர்களாக இருக்கார்கள் சுகிரு சுஹ் மித்ரபாவத்தோட இருக்கா அப்போ சர்வாத்ம பாவத்துல அந்த ஒவ்வொரு கவி ஹஸ்தினி சுனி ஸ்வபாக்கேச்சர் கீதையில வரா மாதிரி ஒவ்வொரு பிராணியிலையும் உள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை பார்க்கக்கூடியவர்கள் ஆகையினால சர்வதேகாம் சுதா எல்லா பிராணிகளுக்கும் சுகிருத்தாக இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் அஜாத சத்ரவகா சத்ருங்கிறதே கிடையாது வாளுக்கு இரண்ய கஜிப்பு மாதிரி ஒருத்தன் வந்து பிரகலாதனுக்கு இருந்தார்னா அஹ் பிரஹ்லாதன் அவனை வந்து சத்ரு பாவத்துல பார்க்கல அந்த அசு அசுர குழந்தைகளை கூட வந்து மைத்ரி பாவத்தினால பார்த்துட்டு இருந்தான் பிரகலாதன் அவர்களுக்கு சத்ரு கிடையாது தேர் ஸ்பெக்டிவ் அதுதான் அஜாத சத்ருன்னு அர்த்தம் அப்படியே ஸ்லோவா அவ வந்து தன்னை தன் வழிக்கு கொண்டு வந்துருவான் இல்லைன்னா பகவான் அங்க வந்து கொண்டு வந்துருவார் அந்த இடத்துக்கு வந்து சோ அதனால அவளுக்கு சத்ருங்கிறது அஜாத பிறக்கவே இல்லை எவர்களுக்கு வந்து ஒரு சத்ருவே இல்லையோ சாந்தாக ஆந்திரேந்திரிய நிகிரகத்தை உடையவர்கள் அல்லது இது பகிரந்திரிய நிகிரகங்கள் நிகிரத்தை உடையவர்கள் சாந்தங்கிறச்சு சம சமயுக்தாக சாதவஹா சாதுங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா சாதவஹா சாஸ்திர அனுவர்த்தினாங்கிறார் இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கும் அஹ் அஹ் சாதுக்கள் சாது பூஷணாகா சுஷீலம் ததேவ பூஷணம் ஏஷாம் இந்த இடத்துல சாதுங்கிற பதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றாருன்னா சாது பூஷணம் சாது நல்ல கேரக்டர் அந்த எனும் ஒரு விஷயத்தை வந்து பூஷணம் அலங்காரப் பொருளாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சோ நல்ல நடத்தை உடையவர்கள் பொறுமையா இருக்கிறவா கருணை உடையவர்கள் எல்லா தேகி எல்லா பிராணிகளுக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஜாத சத்ரு அவளுக்கு வந்து சத்ருவே கிடையாது பகிரேந்திரிய நிகிரகம் இந்த கண்ட்ரோல் ஆப் சென்ஸ் ஆர்கன்ஸ் சாதுக்கள் சாஸ்திரத்தை பின்தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சாது பூஷணமாக நன்னடத்தைய வந்து அலங்காரப் பொருளாக வச்சின்றிருக்கிறவர்கள் மயி அனன்யேன அனன்யாவம் குவந்தி ஏ திருடாம் மத் தியக்தர்மாண தியக்துவஜன பாந்தவாக மேல கண்டினியூ ஆறுது இந்த லட்சணங்களை கொண்டவர்கள் எப்படி அப்படின்னுட்டு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வருது மயி அனன்யாவேன ஏ திருடாம் பக்திம் குருவந்தி எந்த ஏ சர்வதேகி நாம் அந்த அட்ஜெக்டிவ் எல்லாத்தையும் இங்க இந்த ஏங்கிறதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் எந்த சாதுக்கள் இப்படி பொறுமையுடன் கருணையுடன் மைத்திரி பாவத்துடன் இருக்கிறார்களோ இருந்து கொண்டு எவர்கள் மை என்னிடத்தில் கபிலர் அந்த இடத்துல வந்து தேகியா இருக்கர் பரம்பொருளான பரமபுருஷனான விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமாக மயி பாவேன பக்தி குருவந்தி அப்படிங்கிற சோ மயி அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனிடத்தில் அனன்யபாவேன அந்நிய வேறு ஒன்றுல சிந்தனை அனன்ய வேறு எதுலையுமே சிந்தனை போகாத வரையில் பக்தி செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்கள் வேற எங்கேயுமே சிந்தனை கிடையாது இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தாலும் அது வந்து கண்ணன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் அவ்வளவுதான் அனன்ய பாவேன சகலத்திலையும் அந்த பிரகலாதன் கிட்ட சொல்லும் பொழுது எல்லா இடத்துலயும் தூண்லையும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறது அந்த அந்த அனன்ய பக்தி தான் எது பார்த்தாலுமே எந்த மனுஷால பார்த்தாலுமே எந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஜடவஸ்துவை பார்த்தா கூட அதை பகவானாக அதுக்குள்ள பகவான் இருக்கான்னு பார்க்கறது தான் அனன்ய அப்படி மயி என்னிடத்தில் அனநிய இந்த மாதிரி ஒரு பாவத்தினால் பாவத்துடன் திருடாம் பக்தி குர்வந்தி அசக்க முடியாத ஒரு பக்தியை எவர்கள் செய்கிறார்களோ மேலும் மத்கிருத்தே தியக்த கர்மானகா மத்கிருதே எனக்காக அதாவது விஷ்ணுவிற்காக தியக்த கர்மானகா தன் தன்னுடைய செயல்களை விட்டவர்கள் அதாவது கர்மாக்கள் செய்கிறார்கள் இல்லையா அந்த ஒவ்வொரு கர்மாவும் அவளை அறியாத அது வந்து விலகிறதுன்னு அர்த்தம் சோ மத்கிருதே எனக்காக இந்த பகவானுக்காக தியக்த கர்மானகா அர்ப்பணிக்கப்பட்ட கர்மாவை உடையவர்கள் ரெண்டு ஒண்ணு கர்மாவை விடுறதுன்னா வேணும் இந்த கர்மாவை விட்டுட்டு பக்தி பண்றதுங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல அது தானா விலகிற வரைக்கும் அந்த கர்மாவை செய்யணுங்கிறது அந்த கர்மாக்களை மத்கிருதே தியக்தம் எனக்காக விடப்பட்டது அப்படின்னா பகவானிடத்துல இடத்துல ஈஸ்வர அர்ப்பண புத்தியா கர்மாக்களை செய்தார்கள் சோ ஈஸ்வர ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஈஸ்வரனை குறித்து தெத்த கர்மான அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மாக்களை உடையவர்கள் ஒவ்வொரு செயலும் இது பகவத் சங்கல்பம் இது பகவானுக்காக இது அவனுக்காக அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொரு செயலையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மேலும் சுவஜன பாந்தவாக தன்னுடைய ஜனங்கள் பந்துக்கள் இவர்களை அவளை விட்டுட்டான்னு அர்த்தம் இத வந்து நம்ம மாதிரி இல்ல தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்கள் தன்னுடைய பந்துக்கள் இவாளெல்லாம் விட்டுட்டாவா விட்டுட்டு பகவான் இடத்துல இருக்கான்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு பாடமா போயிடும் அது டிசைர்டு இல்ல இப்ப கண்ணனுக்கு நம்ம பார்த்தோம்னா கீதையை பார்க்கும் பொழுது அந்தந்த காரியத்தை செ செஞ்சுட்டு இருக்கணும் இந்த கொண்டு வந்து சோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்ப என்னை அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப கூட பகவதர்ப்பணமாக பார்க்கறது எனக்கு இவ அப்பாவா வந்திருக்கான்னா அது பகவத் சங்கல்பம் ஹிரஞ்ச பத்தி சொல்லும் பொழுது பிரகலாத விஷ்ணு புராணத்துல வந்து சைட் பை சைடு அந்த பிரகலாத சரித்திரம் போறதுனால அதுல இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல எத்தனையோ பல பல சாதுக்கள் இருக்கா ஒவ்வொரு சாதுக்களுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுல அவன் சொல்றது என்னன்னா அந்த புரோஹிதர்கள்லாம் ஏ பேர்பட்ட குலத்துல நீ பிறந்திருக்க பிரம்மாவனுடைய குலம் இல்லையா இப்ப ஹிரந்தகசிப்பும் உங்க அப்பா வந்து திரிலோகாதிபதியா இருக்கானே அவனுக்கு அகேன்ஸ்டா நீ போய் விஷ்ணுவ இது பண்றேங்கிறியே அப்போ உடனே கிளாரிஃபை பண்றான் பிரகலாதன் நான் எங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்ட் இல்ல அதை புரிஞ்சுக்கோ எங்க அப்பான இடத்துல அப்பாங்கிற ஒரு 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 தந்தைங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் பகுமானம் சகலமும் உண்டு அதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது ஆனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷ்ணுதான் சகலத்துக்கும் அதிபதியாக ஆதாரபூதமாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு இந்த இந்த ஹிரண்யகசுபூவனிடத்திலையும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தவன் அவன் அதுதான் அந்த தக்த ஸ்வஜன பந்தவாகா என்ன என்னை குறித்து அந்த ஸ்வஜனத்துவம் தன்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஆட்டிடியூட பகவானை சேர்ந்தவர்கள் நினைக்கிறது பகவான் எனக்கு இவனை ஒரு ரிலேஷன்ஷிப்பா கொடுத்திருக்கா பகவான் எனக்கு இவளை வந்து எனக்கு பதியா பத்னியா அப்படி கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பையே பகவதர்ப்பணமாக பாக்குறது அதுதான் மத்கிருதே தக்த கர்மான மத்கிருதே தக்த சுவஜன பாந்தவாக எவர்கள் இந்த மாதிரி இருக்காளோ அப்படின்னு கண்டினியூ ஆறு மயி அனன்யபாவேன பக்தி குருவந்தி ஏ திருடாம் மத்கிருத்தே தியக்த மத் மத்கிருத்தே தியக்துவஜன பாந்தவாக இல்லைன்னா அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதர்மமா போயிடும் அது தர்மபூர்வகமான ஒரு ஒரு சந்யாசம் மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே விட்டு போயிடும் அதனால பகவதர்ப்பணமாக இருந்துட்டு பண்றதுங்கிறது தான் அதுல சரியா இருக்கும்னு தோன்றது எனக்கு மதாசிரா கதாக மிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதையந்திச்ச தபந்தி விவிதா ஸ்தாபாக ந ஏதான் மத்கத சேத்தசா இப்படி எவர்கள் இந்த மாதிரி ஒரு விவகாரத்தோட இருக்காளோ அவர்களுடைய லட்சணம் என்ன எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அவள் அதாவது சாதுக்கள் எப்படி செயல்களை பண்றாளோ அதே போல ஒரு அஜ்ஞானியும் அதே மாதிரிதானே செயலை பண்றான் வா என்ன சேர்ந்தவான்னு சொல்லி அவனும் வந்து காரியங்களை செய்யறான் கர்மாக்களை செய்யறான் ஒரு சாதுவும் கர்மாக்களை செய்யறா என்ன வித்தியாசம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா எந்த சாதுக்கள் பரம காருணிக்காலா இருந்துண்டு என்ன குறிச்சு அவ காரியம் செய்தார்களே எனில் அப்போ அவளுடைய விவகாரம் எப்படி இருக்கும்னா மதாஸ்ரம் மதாஸ்ரயாக மிருஷ்டாக கதாக சுருண்வந்தி கதையந்தி ச எப்பொழுதும் பகவத் சிந்தனையில இருந்து இருக்கிறதுனால மத ஆசிரையாக அந்த பகவத் ஸ்வரூபமான இங்க கபிலர் கபிலர் வந்து விஷ்ணுவனுடைய அவதாரம் சோ விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிருஷ்டாக மிருஷ்டன்னா துடைக்கப்பட்டதுன்னு லிட்ரல் மீனிங் இங்க வந்து பரிசுத்தமாக இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிறோம் சோ மத் அஹ் என்னை என்னை குறித்து இருக்கக்கூடிய மிருஷ்டாகா நிர்மலமான கதாகா என எந்த கதைகளை கேட்டா நமக்கு வந்து அதே ஒரு ஒரு தன்மயத்துவம் ஏற்படுமோ அந்த மாதிரி கதைகள் சோ மத ஆசிரயாகா மிருஷ்டாகா கதாகா அஹ் இது எல்லாமே அந்த கதைகளுக்கு அஹ் விசேஷமாக போறது என்னை குறித்து இருக்கக்கூடிய பரிசுத்தமான கதாகா கதைகளை சிறுண்வந்தி கேட்கிறார்கள் கதையந்தி கூறுகிறார்கள் பொழுதே எப்படின்னா அந்த பகவத் கதைகளை சொல்லணும் இல்ல சொல்றவளை கேட்கணும் அவளை இது தவிர அவளுக்கு வந்து வேற எந்த ஒரு இப்படி இருக்கும் பொழுது தாபங்கள் வந்து அவளை தவிக்குமோ கஷ்டப்படுத்துமோ படுத்தாதே ஏவம் மத்கத சேத்தசகா ஏதானு விவிதாக தாப்பாக ந தபந்தி அஷூரன்ஸ் கொடுக்கிறார் பகவான் இந்த இடத்துல இந்த மாதிரி கதைகளை கேட்டு கதைகளை சொல்றது இதுவே பொழுதுபோக்கா இருந்ததுன்னா அந்த சாதுக்களுடைய சேத்தஸ் மனசுங்கிறது எப்படி இருக்கும் மத்கத சேதசகா என்னிடத்தில் வைக்கப்பட்ட லைக்கப்பட்ட சேத்தசு மனசை உடையவர்களாக இருப்பார்கள் மத்கதம் சேதகா ஏஷாந்தே எவர்களுடைய சேத்தஸ் மனசுங்கிறது பகவத் ஸ்மரணையோடயே இருக்கோம் மத்கதம் அப்படின்னா அவனிடத்துல லெயிச்சு போயிடுத்து அந்த மனசு அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏதான் இந்த சாதுக்களை நிவிதாக தாப்பாக நமக்கு கார்த்தால இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து தாபங்கள் தான் ஒரு தடவையாவது ஹா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இல்லையே எழுந்துக்கிச்சேய ஐயோ இன்னைக்கு கார்த்தால இத்த பண்ணணும் அத்த பண்ணணும் இது நம்மளை படுத்தும் அது நம் என்னமோ எழுந்து கருத்தில இருந்தே வேர்க்கிறது சூடு எதையோ சொல்றோமா இல்லையா நம்ம நமக்கு பலவிதமான ஆத்தியாத்மிகா ஆதி பௌத்திகா ஆதி தெய்வீக தாபங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நம்ம இருக்கோம் சோ நமக்கு வந்து தாபங்களினுடைய ஒரு இது நன்னாவே தெரியும் ஆனா இடத்துல அதை செலுத்த செலுத்த மனசை செலுத்த செலுத்த இந்த எக்ஸ்டர்னல் இந்த தாபங்கள் எல்லாமே மனசுக்கு வரக்கூடிய தாப்பத்தையும் சொல்றேன் அத்தியாத்மிகமாக இருக்கக்கூடிய நபங்களா இருந்தாலும் அது ஒண்ணுமே பண்ணாது பிரகலாதனுக்கு வந்து விஷம் வந்து ஒண்ணுமே பண்ணல அது வந்து இப்போ ஜீர்ணிச்சுட்டான் ஜே விஷம் அப்படிங்கிறான் அது இந்த திக் வந்து அடிக்கிறது அது பல பல அந்த அதனுடைய தந்தங்கள் எல்லாம் வந்து பொடிஞ்சு போய் கீழே விழுந்துருத்துங்கிறான் சததா அந்த ஒரு 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 போடுறாளா அந்த புரோகிதர்கள் அது ஒரு சூலத்தை கொண்டு வந்து அது கீழே அப்படியே நூற்று கணக்கான செதறி என் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தாபமா இருக்கட்டும் அது தெய்வீகமான செய்வினை முதலிய அஹ் தாபங்களா இருக்கட்டும் எந்த விதமான தாபமா இருந்தாலும் மத்கத சேத சகா ஏதான் என்னிடத்தில் மனதை லைத்து வைத்திருக்கும் இந்த சாதுக்களை ந தபந்தி அவர்களை வந்து இது வாட்டுவதில்லை தே ஏதே சாதவா சாத்வி சர்வசங்க தே சங்கு சங்கதோஷ சங்கதோஷராகிதே இப்பேற்பட்ட சாதுக்கள் யாருக யார வந்து இந்த தாபங்கள்லாம் அஹ் போட்டு வாட்டுறதில்லையோ இல்லையோ அப்பேற்பட்ட இந்த ஏதே சாதவஹா ஹே சாத்வி சாத்வின்னுட்டு தேவகூத்திய வந்து சொல்றார் கபிலர் சோ ஏ ஏ தே அப்படின்னா அந்த இந்த சாதுக்கள் அந்தங்கிறது எது ஏ தாபைகினா அபிபூயந்தே தே தே சாதவகாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி கனெக்ஷன் கொடுக்கிறார் நமக்கு இத வச்சுண்டுதான் நம்ம அது வியாக்கியத்த வந்து சில வியாக்கியாத்தா எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்லுவா சில இடங்கள்ல நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி இத கோடிட்டு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் தே ஏ தே அப்படின்னா தாபம் தாபத்தினால எவர்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறார்களோ அந்த இந்த சாதுக்கள் ஏதே சாதவாக சர்வ சங்க விவர்ஜிதாக சர்வ சங்க எல்லா விதமான விஷயங்களினுடைய ஆசக்தி இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது வந்தா சரி பகவத் சங்கல்பம் வரலையா அதுவும் பகவத் சங்கல்பம் இதுக்கு மேல அவனுடைய இஷ்டத்துல சகலமும் நடக்கிறதுன்னுட்டு அவ இருந்துருப்பான் அதனால அவளுக்கு வந்து எந்த விதத்துலயும் ஒரு பற்றுதல் கிடையாது ஏன் வரல எதுக்கு வரல நேத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டேனே இன்னைக்கு நீ வந்து ரிப்ளை பண்ணலையே இப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல அந்த சாதுக்கள் எப்படி இருப்பான்னா சர்வசங்க விவர்ஜிதாக எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது கிடையாது அந்த அதுதான் சங்கே நிசங்கத்துவம் இப்போ இந்த மாதிரி சாதுக்களோட நீ வந்து ஒரு சங்கத்தை வச்சுக்கணும் சங்க தேஷு அத உன்னால் பிரார்த்திக்கப்பட வேண்டியது தகுந்தது என்னன்னா தேஷு சங்கா ஏவ அவர்களுடன் ஒரு தான் நீ பிரார்த்திக்கணும் நாரதர் முன்னாடி அஹ் சங்கத்தை பத்தி அந்த சாதுக்களினுடைய சங்கத்தை பத்தி சொல்றாரு இல்லையா நாரதர் தன்னுடைய கதையை வியாசருக்கு சொல்லும் பொழுது எப்படி இந்த பாகவதம் அவருக்கு கிடைச்சது எப்படி பகவானுடைய அந்த ஒரு விஷயங்கள் புரிஞ்சுட்டார் அப்படின்னுட்டு அந்த ஆசிரமத்துல வந்து தங்கியிருந்த அந்த சாதுர்மாசியத்தின் போது தங்கியிருந்த அந்த சாதுக்களினுடைய சங்கத்தினாலதான் எனக்கு ஏற்பட்டதுன்னு ச தேஷு சங்கா அவர்களுடன் ஏற்படும் இந்த தே சங்கம்ங்கிறது தான் தே பிரார்த்தியாக உன்னால் பிரார்த்திக்க தகுந்ததாக இருக்கிறது அவ கேட்டது அதுதானே எனக்கு எப்படி இதுல இருந்து ஒரு மோட்சம் விடுதலைங்கிறது ஏற்பட போறது சத் சங்கம் அந்த அதுதான் நூல் இது கபில கீதைங்கிறோம் இந்த கபில கீதையினுடைய ஒரு சாராம்சமே அந்த சத் சங்கம் தான் தோஷ ஹராஹிதே ஏன்னா அந்த சாதுக்கள் தான் நம்மளுடைய மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் அந்த தோஷத்தை ஹராக போக்குபவர்கள் நாசம் செய்பவர்கள் சங்க தோஷங்கிறச்சு இந்த சங்கத்தை எப்படி எடுத்துக்கணும்னா சேர்க்கை தான் நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா இந்த சங்க தோஷங்கிறது விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை இருக்கே அதுல இருந்து வரக்கூடிய தோஷங்களை ஹராக போக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் சாது ஏ என்ன சங்கத்தை போக்கணும் கீத தான் நமக்கு இதுல எல்லாம் வந்து நூல் வேற வழியே இல்லை சங்காத் சஞ்சாயத்தை காமஹா உடனே காமம் ஏற்படும் இது நமக்கு வந்தே தீரணும் வரலன்னா ஐயோ வரலையேன்னு ஒரு கோபம் காமாத் குரோதாபிஜாயத்தை சம்மோகா ஒரு டெல்யூஷன் இது இல்லாட்டா நமக்கு வாழ்க்கையே நாசம் அடைஞ்சுடுத்து ஒரு சமூக சம்மோகாத் மோஹாத் பகவதி கிரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விபிரம ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா ஏன்னா இது இல்லாத ஒரு டைம் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோமே இப்போ இந்த சங்கம் ஒண்ணு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுடுத்துனா இது இது இல்லாதப்போ நம்ம லைஃப் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்க்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் போன் இல்லாதப்போ வெறும் அந்த லேண்ட்லைனை மாத்திரம் எடுத்து போன் பண்ணி இப்படிதானே நமக்கு பழக்கம் எங்க நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகுது ரிசர்ஜ் ஆகுது அதெல்லாம் இல்லாத டைம்ங்கிறதே நமக்கு மறந்து போயிடும் ஸ்மிருதி விப்ரமஹா அதுமோது எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மறந்து போயிடும் நமக்கு ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி புத்தி நாஷா புத்தி நாசா பிரணஷதி வே வேலை பண்ணாது வேலை பண்ணாது இது நம்மளுடைய வச்சுருக்கோம் இந்த மொபைல் இன்னைக்கு ஆனா அந்த மொபைல யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணுவோம்னா லைஃப் லைனா இருக்குமோ ஆனா சங்க தோஷ ஹராக அவ மொத்தம் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்களை காமக்ரோத லோகமோக அந்த அந்த சத்ருக்களை எடுத்துக்கணும் இல்ல அந்த காம குரோத சம்மோக ஸ்மிருதி புத்தி புத்திநாச அந்த ட்ரெயின எடுத்துக்கலாம் எடுத்து வரணும்னாலும் தோஷம்னு எடுத்துடலாம் சோ சங்கத்தினால ஏற்படக்கூடிய இந்த தோஷங்களை ஹராஹா நாசம் செய்கின்றவர்களாக அந்த சாதுக்கள் இருக்கிறார்கள் தே ஏதே சாதவகா சாத்வி சர்வ சங்க விவர்ஜிதாக அவர்களுக்கு பற்றுதல் இல்லை அதனால்தான் தாழ் பற்றி அவர்களுடைய சங்கம் வேணும் சங்கஸ்தேஷு தே தோர்த்தியா ஏ அவ வந்து அந்த பற்றுதல்னால ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்குகிறார்கள் சங்க தோஷ தே மேல சதாம் பிரசங்காத் மம வீரிய சம்விதா பவந்தி ஹிருத் கண ரசாயன கதாக அபவர்கர்தி ஷரத்தா ரத்திகி பக்தி அனுக்கிரமிஷ் இப்ப இந்த சங்கத்தினால என்ன ஏற்பட போறது நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி சத்சங்கசிய பக்தி அங்கதாம் உபபாதையதி சத்சங்கம் சத்சங்கம் அந்த சத்சங்கத்துக்கு நம்ம ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னா அது பக்திக்கு அங்கமா போகிறது பக்தியை நமக்கு கொடுத்து அந்த பக்தியினால அபவர்கத்தை அடைவிக்கிறது சதாம் பிரசங்காது நல்லோர்களினுடைய ஒரு சேர்க்கையினால் மம வீரிய சம்விதா ஹிருத்கர்ண ரசாயனாக கதாக பவந்தி மம என்னுடைய வீரிய சம்பிதா வீரியங்களை அறிவிக்கின்றதாக மகிமையை அறிவிக்கின்றதாக இருக்கக்கூடிய ஹிருத்கர்ண ரசாயனாக ஹிருதயத்துக்கும் காதுக்கும் ரசாயனம் அப்படியே ஒரு அஹ் ஊக்குவிக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஹ் கதைகள் கதாகா அதான் ஹிருத்து கர்ணயா அஹ் ரசாயனாக சுகதாக ஹிருத் கர்ணயோகோ என்ன ஹிருத்து ஹிருதத்திற்கும் கர்ணத்திற்கும் காதிற்கும் அப்படின்னு சஷ்டியில இருக்க ஹிருத்கர்ணயோகோ ரசாயனாக சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கதைகள் அது மேலும் எப்படி இருக்கு வீரியசிய சமயக் வித்து வேதனம் யாசு தாக வீரிய சம்பவிதாக என்னுடைய மம அதாவது விஷ்ணுவனுடைய வீரிய மகிமை அந்த மகிமைகளை நன்கு தெரிவிக்கின்றதாக இருக்கும் நன்கு அறிய வைக்கின்றதாக இருக்கும் ஹிருதயத்திற்கும் காதிற்கும் ரசாயனம் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கதைகள் ருச்சி ருச்சிகரம் தானே இல்லைன்னா சாதுக்கள் வந்து இந்த இந்த ஒரு பக்திய ஹிருத்கர்ண ரசாயனாக கதாகா பவந்தி ஏற்படுகின்றன எதனால சதாம் பிரசங்காது சத் சங்கம் சாதுக்களினுடைய ஒரு பிரசங்காதுங்கிறார் சாதாரண சங்கம் இல்ல நல்ல ஒரு திருட சேர்க்கையினால நமக்கு பகவானுடைய மகிமையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஹிருதயத்திற்கும் காதிற்கும் இனிமையாக இருக்கக்கூடிய கதைகள் ஏற்படுகின்றன பவந்தி தத் அந்த கதைகளை கேட்பதனால் ஜோஷனாத் சேவனாத் அதை சேவிப்பதனால் பருகுவதால் என்னென்னலாம் வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஏற்படுறது கதையை கதைனாலே கதை கேட்கறதுல ஒரு தானே அந்த கதை வந்து கதா காலக்ஷேபமோ இல்ல ஹரிகதா கதா இந்த இந்த ட்ரெடிஷன் நமக்கு வந்ததுனுடைய ஒரு ஒரு இதுவே அது நம்மள பிடிச்சு இழுக்கும் அதுல ஒரு சுவாரஸ்யம் ஒரு ரசம் அந்த ரசத்தினால நம்ம ஈர்க்கப்பட்டு அந்த மோக்ஷத்தினுடைய மார்க்கத்துல ஹரியனிடத்துல ஒரு ஸ்ரத்தா ரத்திகி பக்தி மூணு லெவல சொல்ற அபவர்க வர்தனி இந்த அப்பவர்க்மனின்னா வெறும் மோக்ஷ மார்க்கத்தில்னு ஒரு அர்த்தம் ஆனா ஸ்ரீதர சுவாமியினுடைய அர்த்தம் எப்படின்னா அபவர்க அவித்யா நிவர்த்தி அவித்தியை போக்கக்கூடிய அப்பவர்க்கம்னா மோக்ஷம் அதுதான் அவித்தியை போக்குகின்றது அவித்தியினுடைய நிவர்த்தி போக்குதல் அப்படிங்கிற ஒரு வர்த்தமா மார்க்கம் அந்த மார்க்கம் எஸ்மின் தஸ்மின் ஹரவுன்னு மோக்ஷ மார்க்கம் இல்லாத மோக்ஷ மார்க்கமானது யாரோ அவர் தான் மோட்ச மார்க்கம் இஸ் ஈக்வல் டு ஹரின்னு போட்டு உக்காத்து வச்சுட்டார் இந்த இடத்துல யாரிடத்துல இந்த அவித்தையை போக்கும் மார்க்கமானது இருக்கிறதோ அப்பேற்பட்ட ஹரியனிடத்தில் ஒரு சிரத்தா முதல்ல ஏற்படுறது பிரதமம் ஸ்ரத்தா இதுதான் வந்து இந்த பார்த்தோம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அததான் பக்தி ரசாயனத்துல மதுசூதன சரஸ்வதியும் சொல்றார் சாதுக்களுடைய சங்கம் ஏற்படும் பொழுது நமக்கு முதல்ல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு சிரத்தா ஏற்படுறது ஒரு ஒரு டீப் டிவோஷன் நம்பிக்கை ட்ரஸ்ட் வேற எதுலையுமே அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு கிடையாது இதுதான் நமக்கு வந்து நல்லதுன்னு நம்ம நம்புறோம் முதல்ல அந்த நம்பிக்கை ஸ்டெப் விசுவாசம் சிரத்தா அதுக்கப்புறம் அது ஆசையா மாறுறது ரத்திகி ஒரு அதை கேட்கணும் இதுல நம்பிக்கை இருக்கிறதுனால அது திருப்பி திருப்பி கேட்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுறது ருச்சி ஏற்படுறது ரத்திகி அதுக்கப்புறம் அது பக்தி அந்த பக்திங்கிறது தான் சொஸ்வரூப அனுசந்தானம் வேற சிந்தனை இல்ல அது அப்படியே ஊறி போய் உட்காந்துட்டு இருக்கு நான் அந்த பக்தின்னு வரும் பொழுது ரத்திக்கும் பக்திக்கும் பிரேமைங்க இப்ப நம்ம வந்து காமன் பார்லான்ஸ்ல பாக்கும் பொழுது பிரேமைங்கிறோம் அந்த பிரேமைய வேற டெக்னிக்கல் டேர்மா வந்து மதுசூதன சரஸ்வதி அதை வேற விதமா எடுத்துட்டு போறாரு ஆனா அந்த பிரேமைங்கிறது தான் ரதி நமக்கு இல்ல அதை ஹையஸ்ட் ஃபார்மா எடுத்துட்டுலாம் பக்தி இஸ் ஈக்குவல் டு பிரேமைன்னு எடுத்துட்டுலாம் இங்க வந்து பக்தி இவர் சொல்ற பக்தி வந்து ஒரு பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி பக்தியை சொல்லல ஸ்வஸ்வரூப தான் பக்தி அப்படின்னா என்ன தன்னுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அதுதான் அது நான் எடுத்துக்கிறோம் பகவானும் அவனும் அந்த அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு அந்த அந்தரியாமையும் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் தான் ஆதாரபூதமா இருக்கான் அஹ் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து அனுசந்தானம் பண்றதுதான் பக்தி ஹம் சுர்த்த அனுக்கிரமிஷிய சாம் பிரசங்கத் மீரியசம்விதர்ணர கி தோஷணாத் அது சேவிப்பதனால அந்த தோஷனத்து ந கதா தாசாம் ஜோஷனத்து அந்த கதையை சேவிப்பதனால சீக்கிரமாகவே அந்த மோட்ச மாகமான ஹரியடத்தில் மோட்சமார்கத்தை உடைய அந்த ஹரியனிடத்தில் அனுக்கிரமிஷிய முறையே ஏற்படுகின்றது இது ஏற்பட்டதுனால இப்ப என்ன பக்தியன் ஜாத்த விரா ஐந்திரியா திருஷ்டு மதிரச்சனையே யோகயுக் யதிஷ்யேஜு யோகமா அது ஆஹ ஸ்ரீதர சுவாமியோடது இந்த ஸ்ரத்தா ஏற்படும் ரதி ஏற்படும் பக்தி ஏற்படும் ததக்கின் கேள்வி இல்லையோ இது ஏற்பட்டதுனால இப்ப என்ன வாட் ஹேப்பன்ஸ் அப்போ புமான் ஒரு மனுஷன் சிந்தையா பக்தியா என்னுடைய மத் ரச்சனா என்னுடைய அந்த பகவானுடைய சிருஷ்டி இருக்கே சிருஷ்டிங்கிற ஒரு லீலை அந்த லீலையை அனுச்சித்தனையா மம ரச்சனா யா சிருஷ்டியாதி லீலா சிருஷ்டி முதலிய லீலைகள் தசியாக அனுச்சிந்தையா யா பக்தி அத பின் அதை தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஒரு பக்தி ஏற்படுறதோ அந்த பக்தியினால திருஷ்டஸ்ருதாத்து ஜாத விராக இந்திரியத்திலிருந்தும் இந்திரிய சுகத்திலிருந்தும் ஒரு ஜாத விராகா திருஷ்ட ஸ்ருதாது திருஷ்டஸ்ருதாத்து திருஷ்டங்கர்ச்சே ஐகிகம் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிலிருந்தும் கேள்வி கேட்கப்பட்ட ஆமுஷ்மிக சுகம் சுகம் அதிலிருந்தும் சன்னு ஒரு வைராக்கியத்தை ஏற்பட்ட வைராக்கியம் ஏற்பட்டவனாக இருந்து கொண்டு புமான் ஒரு மனுஷன் எத்தக ரொம்ப ஒரு உத்தியோகத்துடன் கூட ஒரு முயற்சியை செய்து சித்தசிய கிரகணே ரிஜுபிஹி யோகமார்க்கை சித்தசிய கிரகணே யோகயுக்தா யதிஷ்யதே சித்தசி கிரகனே இந்த மனதை அடக்குவதில் ரிஜுபிகி யோக மார்கி முறையோடு முறையாக இருக்கக்கூடிய யோக மார்க்கங்கள் அந்த பக்தி மார்க்கங்களை வைத்து யோக யுக்தஹாசன்னு யோக யோகத்தில் அஹ் ஈடுபட்டவனாக இருந்து கொண்டு யதிஷ்யத்தே முயற்சியை செய்வான் நமக்கு பக்தியோட முடிஞ்சுருத்தும்னு நினைச்சுக்கூடாது மோட்சத்துக்கு போகணும் இல்லையா மோட்ச மார்க்கமான ஹரிய அது நிற்கும் பொழுது ஸ்லோவா நமக்கு வந்து நம்மளை விட்டு ஒரு ஒரு நாட்டம் போயிடும் இந்த ஐகிக்க சுகமா இருக்கட்டும் இந்திரியத்தில இருந்து வரக்கூடிய சுகங்களா இருக்கட்டும் அதுல திருஷ்டம் சுருத்தம் ரெண்டுமே இருக்கலாம் கேள்விப்பட்டது பார்க்கிறது எல்லா விதமான ஒரு ஒரு சுகங்களில் இருந்தும் நமக்கு ஜாத விராக ஒரு வைராக்கியம் ஏற்பட்டுடுது அதுல வந்து ஒரு வெறுப்படையரா இல்ல அதுல வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியது அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆகி யோக மார்க்கத்துல பக்தி மார்க்கத்துல ரொம்ப அஹ் பக்தி பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னுற ரிஜுமிகி யோக மார்கிங்கிறத ஸ்ரீதர சுவாமி சொல்லும் பொழுது பக்தி பிரதானத்துவாது அனாயாசைகிங்க அது ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயம் எப்படின்னா நேர யோகிக் பிராக்டிசஸ் போய் இறங்கும் பொழுது பக்தி இல்லாமல் இருந்தது வச்சுக்கோங்கோலே நமக்கு ஸ்லிப் ஆறதுக்கு பல சான்சஸ் இருக்கு பக்தி இருந்துடுத்துனா அந்த பக்தி நம்மளை திருடப்படுத்தி அந்த யோக மார்க்கம் நமக்கு ஒரு ஒரு விஷயமாகவே தோணாது இது திஸ் இஸ் சம்திங் டு பி பிராக்டிஸ்ட் வித் ஒரு தாட்டே இருக்காது நமக்கு அந்த எத்தனம் வந்து அனாயாசமாக ஏற்படும்ங்கிற ஸ்ரீதர சுவாமியினுடைய அது ரிஜுபிகிங்கிறதுக்கு பக்தி பிரதானமாக வச்சுட்டோம்னா இந்த யோகம்ங்கிறது இட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக் நான் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இருக்காது தானா வாயில வந்து பொய்யே வராது உண்மைதான் வரும் இல்ல மௌனமா இருப்போம் அது அது நம்மளை கொண்டு வந்து அப்படி இறக்கிடும் நமக்கு அது வேற சொல்றதே நிரடும் மனசுல அதனால நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம வந்து அஹ் யோசிச்சு பண்றத விட அந்த பக்தி நம்மள பிடிச்சு அந்த வழியில அனாயாசமா இழுத்துட்டு போயிடும்ங்கிறார் அனாயாசின்னு டிரான்ஸ்லேட் பண்றார் ரிஜுபிகிறது

கதைகளை கேட்கிறார்கள் கதைகளை கூறுகிறார்கள் கதாகா ஹிருத்கர்ண ரசாயனாக கதாகா பவந்திங்கிறோம் அந்த கதைகள் என்ன பகவானுடைய வீரியத்தை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய மகிமையை கூறுகின்ற கதைகளாக இருக்கு அப்ப மகிமையை கூறுகின்ற கதைகள்ங்கிறது இந்த சாதாரண ஒரு ஒரு சின்ன விஷயத்திலிருந்து இங்க வந்து குழந்தையா பிறக்குற விஷயத்தில இருந்து ஒரு அரக்கனை கொல்ற விஷய வரைக்கும் அதை தாண்டி சிருஷ்டிங்கிற ஒரு பெரிய லீலை வரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கதைகளாக ஆகிறது இந்த பகவானா அப்பேற்பட்ட ஒரு உலகத்தை அவன் சிருஷ்டி பண்ணான் அப்படிங்கறத யோசிச்சு 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 நமக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடுறோமே அப்ப என்ன ஆயிடுறது இந்த இந்திரியங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது அது நமக்கு அஹ் ஒரு நீ நீண்ட ஒரு சுகம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆகையினால இந்திரிய சுகத்திலே ஒரு ஜாத விராகா இந்த இந்திரிய சுகம் கேன் பி டூ டைப்ஸ் அதுதான் பார்த்தது இவ்வுலகத்தை சேர்ந்த விஷயங்கள் நம்ம இதுலயும் சொர்க்க சுகங்களை பத்தி படிக்கிறோம் ஸ்வர்கத்துல வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எத்தனை துக்கேன அமிஸ்ரிதம் சுகம் அதுதான் சொர்க்கம்ங்கிறோம் இங்க ஐகிக சுகத்திலேயாவது துக்கேன மிஸ்ரிதம் சுகமா இருக்கு ஒவ்வொரு சுகத்தையும் நம்ம இவ்வுலகத்துல அனுபவிக்கும் பொழுது துக்கம் கலந்த சுகமாக இருக்கு அதுதான் திருஷ்டம் ஐந்திரிய சுகம் இந்திரிய சுகம் சுருத இந்திரிய சுகம்ங்கிறது சுக ஸ்வர்க்கத்துல வந்து துக்க கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுகம்னு நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோமோ அந்த ஒரு ஐ இந்திரிய விஷயக்கமான சுகத்தை பத்தி சொல்ற அதிலிருந்தும் கட் நம்ம அனுபவிக்கவே இல்லையே அனுபவிச்சாதானே அதுல வந்து ஒரு வைராக்கியம் ஏற்படும் அப்படின்னு இல்லை பகவத் சிந்தனை ஏற்படும் பொழுது இந்த எந்த ஒரு சுகமுமே வேண்டாம் என இந்த சுகத்தெல்லாம் தாண்டி ஒரு பர்மனன்ட் சுகமான அந்த ஸ்வர்கத்திலையும் கீழே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி புடிச்சு தள்ளிடுறான் அந்த புண்ணியத்தினுடைய ஒரு பேலன்ஸ் குறைஞ்ச உடனே கீழே தான் வந்தாகணும் அது இந்த ஸ்வர்க்கத்திலிருந்து தள்ள முடியாததும் இந்த பவ புனர் ஜென்மா எடுக்க முடியாத ஒரு சுகம்ங்கிறது ஒண்ணு இருக்கோம் இல்லையோ அந்த சுகம்தான் பகவத் சுகமுங்கிறத புரிஞ்சுண்டு அதுதான் அந்த ஒரு ஜ விராக ஏற்பட்டு விடுறது அப்ப என்ன பண்றான் சித்தசிய கிரகணே சித்த யதிஷ்யதே எத்தக ஒரு உத்தியோகத்துடன் ஒரு முயற்சியுடன் அந்த முயற்சி என்ன சிந்தனை

சித்தசிய கிரகணே அந்த மனதை வந்து அடக்கிறதுல அவன் ஒரு பிரயத்தனம் பண்றான் தானா தெரியணும் அவ்வளவுதான் அண்ட் அதுல நுழையும் பொழுது அது தெரியும் பொழுது இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் ஹிம் அந்த பக்தி இருந்துடுத்துனா பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாது திருஷ்டஸ்ருதாத் மத் ரஜனானு சிந்தையா சித்தசிய எத்தகா கிரகணே யோகயுக்திஷே ரிஜுபி யோகமார்க்கு வைராக்கிய விஜம்பிதேன மய் அர்பிதா மாம் பிரத்யாத்லேயே என்னை அடைகிறான்ங்கிற மாம் பிரத்யகாத்மானம் தனக்குள் இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மான பிரத்யக் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை ஆத்மஸ்வரூபத்தை இகைவ தேகத்திலேயே ஜீவன் முக்திய பத்தி பேசுறார் இந்த ஸ்லோகத்துல இகைவ இகைவன்னி குணங்களை அசைவையா அதை சேவிக்காமல் பிரகிருத்தினுடைய குணங்கள்ன்னு என்ன பிரகிருதி மாயா மாயையினுடைய திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்களினுடைய அசேவையா சேவை சேவிக்காததனால் அதனால் ஞானேன வைராக்கிய விஜரம்பிதேன ஞானேன யோகேன மைய அர்ப்பிதையாச்ச பக்தியா என்னிடத்தில் செலுத்தப்பட்ட பக்தியினால் அந்த பக்தி எப்படி இருக்கணும் நமக்குதான் பக்தி இருந்தாலே கூட ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பிள்ளை மாதிரி ஐஷன் வந்துருவாளே பக்தின்ற அம்மா அதனால வைராக்கிய விஜம்பிதேன ஞானே வைராக்கியத்தினால ஏற்படுகின்ற ஒரு ஆத்ம ஜானம் அந்த ஞானத்துடன் யோகேன முயற்சியினால் பக்தி யோகேன மயி அர்ப்பித பக்தியா என்னிடத்தில் செலுத்தப்பட்ட பக்தியினால் மாம் பிரத்யகாத்மானம் இந்த என்னை இந்த பிரத்யகாத்மா அதாவது அந்தரியாமியாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்ரூபத்தை என்னை கபிலர் தன்னை சொல்லிக்கிறார் என்னை இஹைவ இஹ அவருந்தே இஹன மாமேவ அவருந்தேன இஹ இய இந்த தேகத்திலேயே இந்த சரீரத்திலேயே ஜீவன் முக்தி அதில் அவருந்தே பிராப்தோதி அடைகிறான் கிட்டா அதை அடைகிறான்னு அது அடைஞ்சதுக்கு அப்புறமும் பக்தி பண்றா ஒரு அஹ் சுவாரஸ்யமான ஒரு ஸ்லோகம் ஆஹ் துவைதம் மோகாய போதாத் பிராக் துவைதம்ங்கிறது மோகாய போதாத் பிராக் ஜாதே போதே மனிஷையா பக்தி அர்த்தம் கல்பிதம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம்ங்கிற இந்த பக்தி அர்த்தம் கல்பிதம் துவைத்தம் முதல்ல நமக்கு ஒரு துவைத்தம் இருக்கும் இல்லையோ நான் நான் இந்த விஷயங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு துவைத்தம் இருக்கு அந்த துவைத்த பாவம் டிவாலிட்டி அந்த டிவாலிட்டிங்கிறது மோகாய அது மோகத்தை கொடுக்கிறது போதாத் பிராக் போ ஞானத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு துவைதம்ங்கிறது இருக்கே துவைத பாவம் அது நமக்கு மோகத்தை கொடுக்கிறது ஒரு டெல்யூஷனை கொடுக்கிறது நமக்கு விவேகம் இல்ல அந்த இடத்துல அதனால முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய துவைத பாவம்ங்கிறது துவைதம் மோகாய போதா பிராக் ஜாதே போதே நமக்கு போதம் ஏற்படும் பொழுது ஞானம் ஏற்படும் பொழுது மனிஷையா புத்தியினால வேளுன்ட்டே நம்ம ஒரு துவைத பாவத்தை கல்பிச்சுக்கிறோமா எப்படி பக்தியர்த்தம் கல்பிதம் துவைதம் ஞானம் ஏற்பட்டு ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சாச்சு அவ என்ன பண்றான் ஒரு பக்திய செய்யறான்னா அந்த இடத்துல ஒரு துவைத்தத்தை கல்பிச்சுக்கிறான் பகவான் அப்படின்னு ஒரு ஒரு பகவான் வேற தான் வேற அந்த பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கதைகளை அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு துவைத்தத்தை கல்பிச்சுக்கிறா பாத்துக்கோங்க ஹரியனுடைய குணங்கள் அப்படி அதை வந்து நம்மளை ஈர்க்கிறது ஆத்ம ஜானியா இருந்தா கூட அந்த இடத்துல பக்தி அர்த்தம் கல்பிதம் துவைதம் பக்திக்காக ஒரு துவைத்த வந்து கல்பிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த கல்பிக்கக்கூடிய துவைதம் இருக்கு பாருங்கோ அத்வைதாதபி சுந்தரம்ங்குறது அத்வைதா அத்வைதத்தை காட்டிலும் அந்த இப்ப எல்லாம் ஒண்ணுன்னு விட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ காட்டிலும் அது இன்னும் அழகா இருக்கு சுந்தரம்ங்கிறது நான் தானே அதனால்தான் பாகவதத்துல அது ஆத்மாராமாஸ்து முனையஹா அஹ் நிர்கிரந்தா அபி உருக்கரமே குருவந்தி அகை துக்கி இத்தம் பூத குணம்

हाँ नमस्ते धन्यवाद